காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வாக்குப்பதிவு மையம் அருகே பூத் அமைக்கக்கூடாது என்று தெரிவித்த காவல் ஆய்வாளர் வாகனத்தை திமுகவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த பிரச்சனை காரணமா என்ன பதற்றம் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் அருணேஸ்வர், காலை 7 மணிக்கு 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி கிட்டத்தட்ட 5.5 மணி நேரமாக முழுவதுமாக இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9 மணி வாக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட 10% வாக்குப்பதிவு கலந்திருக்கிறது. இன்னும் நிலவரங்கள் வரவிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக குன்றத்தூர் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய கோவூர் எனப்படக்கூடிய ஊராட்சிக்கு அருகே அமைந்துள்ள வாக்குப்பதிவு மையத்திலிருந்து 200 மீட்டர் அருகாமையில் எந்த வாக்குப்பதிவு மையங்களும் அமைக்கப்படக்கூடாது. அதாவது வாக்கு முகவர்களின் மையங்கள் அமைக்கப்படக்கூடாது என்பது தேர்தல் விதி. அதன்படி 200 மீட்டருக்கு வெளியே திமுகவினர் அந்த பூத் ஒன்றை அமைத்திருக்கின்றனர். இது மெயின் ரோட்டிலே இருப்பதால் பந்தல் போன்ற எந்த விதமான ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது என காவல் ஆய்வாளர் காலையிலிருந்து எச்சரித்துள்ளனர். அதையும் மீறி திமுகவினர் பந்தல் போட்டு அதாவது வாக்களிக்க செல்லும் வாக்காளர்களை வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அதை கண்டிப்பதற்காக காவல் ஆய்வாளர் வந்ததாக தெரிகிறது. ஆனால் தொடர்ந்து காலையிலிருந்து கட்சிகளுக்குள் பிரச்சனை இல்லாவிட்டாலும் காவல்துறையினர் எங்களுக்குள் பிரச்சனை எழுப்ப முற்படுகின்றனர் என அந்த வழியாக வந்த காவல் ஆய்வாளரின் ரோந்து வாகனத்தை திமுகவினர் அந்த வேட்பாளரின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 15 நிமிடங்களுக்கு அந்த சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து உடனடியாக வந்த இன்னொரு ரோந்து காவல் படையினர் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து முடிவு கொண்டு வந்தனர். இதன் காரணமாக போக்குவரத்து மீண்டும் சரி செய்யப்பட்டது. மேலும் இது போன்ற பிரச்சனை எழாமல் இருக்க காவல்துறை உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தெரிவிக்கின்றனர். பக்கத்திலேயே மற்ற கட்சி நிர்வாகிகளும் பூத் அமைத்திருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் காவல்துறையினர் கொடுக்கவில்லை, ஆனால் எங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கின்றனர் என்பது போல கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் காவல்துறையினர் அது போன்ற எந்த செயலிலும் ஈடுபடவில்லை என அவர்கள் தரப்பு வாதத்தையும் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்திற்கு அந்த வழியாக சென்ற காவல் ஆய்வாளரின் வாகனத்தை திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் சிறிது பதற்றத்தை அந்த வாக்குச்சாவடி மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது. அருணேஸ்வர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.